ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கிரக மாளிகா யோகம் ஓர் புரிதல். பொதுவாக கிரக மாளிகா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். தொடர்ந்து உங்கள் ஜாதகத்தில் 5 வீடுகளுக்கு கிரகங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறது, எந்த இடமும் கேப் இருக்கக்கூடாது. இதில் நவகிரகங்களை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கணும். சரி, எனக்கு 4 வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது, ஒரு வீட்டில் மாந்தி இருக்குது அப்படின்றதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது. மாந்தி கிரகம் கிடையாது, அது உபக்கோள். அது சில ஜாதகங்களில் வேலை செய்யும், சில ஜாதகங்களில் வேலையே செய்யாது. ஸோ மாந்தியை கிரகமாக எடுத்துக்கக்கூடாது. சூரியன் முதலான நவக்கோள்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இவங்களை தான் கணக்கில் எடுத்துக்கணும். இவர்கள் ஒன்றொன்றாகவோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டு இணைந்த நிலையிலோ தொடர்ச்சியாக 5 வீடுகளில் இருக்கணும். இந்த கிரகங்கள் மாலை போல கோர்க்கப்பட்டு 5 வீடுகளில் கிரகம் இருக்குன்னாலே இதற்கு பேர் கிரக மாளிகா யோகம். இது என்ன செய்யும்? ஒரு மனிதன் தொடர்ந்து போராடுவதற்கு சக்தியை கொடுக்கும், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றிகளை கொடுக்கும். இதில் சர வீடுகளில் ஆரம்பித்து தொடர்ந்து 5 வீடுகளில் கிரகங்கள் இருக்கிறது முதல் தரமான கிரக மாளிகா யோகம். இப்போ ஒரு உதாரணம், நீங்கள் சரலக்கணமாகவும் இருந்ததுன்னா இது இன்னும் கூடுதல் சிறப்பு. அப்படி இல்லைன்னாலும் கூட சர வீடுகளில் ஆரம்பித்து தொடர்ந்து 5 வீடுகளில் கிரகம் இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு. இப்போ மேசத்தில் சூரியன், கூடவே புதன் இருக்கார், சரவீடு. இதில் சூரியன் உச்சம், கூட புதன் இருக்கார். இரண்டாம் இடத்தில் சுக்கிரன், அவர் ஆட்சி. மூன்றாம் இடத்தில் சனி. நான்காம் இடத்தில் சந்திரன். மேசத்தில் சூரியன், கூட புதன். இரண்டாம் இடத்தில் சுக்கிரன். மூன்றாம் இடத்தில் சனி. நான்காம் இடத்தில் சந்திரன், இவர் ஆட்சி. ஐந்தாம் இடத்தில் செவ்வாய், குரு. இப்போ இது பாருங்கள், மேசம் முதல் சிம்மம் வரைக்கும் 5 வீடுகளுக்கும் தொடர்ந்து கிரகங்கள் இருக்கின்றன. இது சர வீட்டில் ஆரம்பிக்கிறது. இப்போ இதில் இவர் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், இவர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த கிரக மாளிகா யோகம் இந்த ஜாதகரை வாழ்வின் உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். வாழ்க்கையில் மீண்டும் 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 வாய்ப்புகளை கொடுக்கும். வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சவங்க தான் இங்கே வெற்றியாளர்கள் ஆகிறாங்க. சச்சின் டெண்டுல்கராகவே இருந்தாலும் கிரவுண்டில் இறங்கி அடிக்கிறதுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் அவர் சச்சின் டெண்டுல்கர். வாய்ப்பு கிடைக்கலனா எத்தனையோ சச்சின் டெண்டுல்கர், டிராவிட்டுகள், சேவாக்குகள், கோலிகள் எல்லாரும் இன்னும் தெருவில் விளையாண்டுட்டு இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சவங்க வெற்றியாளர்கள் ஆகிறார்கள். அந்த வாய்ப்பை கிடைக்க வைப்பது இந்த கிரக மாளிகா யோகம். உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குறது தான் கிரக மாளிகா யோகத்துடைய தன்மை. அதில் நீங்கள் வெற்றி அடையிறதுங்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தின் அடிப்படை தகுதிகள், லக்னாதிபதியின் வலுங்கிறதெல்லாம் அடுத்ததாக வரும். ஸோ சர வீட்டில் ஆரம்பித்து ஸ்திர வீட்டில் முடிகிறது, சர வீட்டில் ஆரம்பித்து ஸ்திர வீட்டில் முடிகிற அந்த 5 வீடுகள். இப்போ 5 வீடுகள் தான் இருக்கணுமானா அவ்வளோ, 6 வீட்டில் இருக்கலாம், 7 வீட்டில் இருக்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் 5 வீடுகள் இருக்கணும். சிலர் உடனே எனக்கு 4 வீட்டில் கிரகம் இருக்குது சார், இது கிரக மாளிகா யோகமா அப்படின்னு உடனே கமெண்டில் கேட்பீங்க. இது முழுமையான கிரக மாளிகா யோகம் அல்ல, ஏதோ அரையும் குறையுமா வேலை செய்யும், 1-2 வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் 5 வீடுகள் தொடர்ச்சியாக கிரகங்களால் சூழப்பட்டிருந்து அதுவும் சர வீட்டில் ஆரம்பித்து வரிசையாக 5 வீடுகளில் கிரகம் இருக்கிறதுங்கிறது வெகு சிறப்பு. அடுத்த நிலையில் ஸ்திர வீட்டில் ஆரம்பித்து, நிலைத்த வீட்டில் ஆரம்பித்து அது தொடர்ந்து 5 வீட்டில் இருக்கிறது இரண்டாம் நிலை கிரக மாளிகா யோகம். இப்போ உதாரணமாக கும்பத்தில் சனி ஆட்சி, மீனத்தில் சுக்கிரன் இருக்கார். கும்பத்தில் சனி ஆட்சி, மீனத்தில் சுக்கிரன் இருக்கார். மேசத்தில் சூரியனும் புதனும், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு. இப்போ இதுவும் ஒரு கிரக மாளிகா யோகம்தான். நிலைத்த வீட்டில் ஆரம்பிக்குது, சனியோட வீட்டிலருந்து அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது வரிசையாக. இதுவும் இரண்டாம் நிலை கிரக மாளிகா யோகம். இதுவும் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும், வெற்றிகளை தரும். ஆனால் நான் முதல்ல சொன்ன அந்த அளவுக்கு இருக்காது. ஜோதிடம்ங்கிறதே நுணுக்கம், மேலும் நுணுக்கம், அதுக்குள்ளே இன்னொரு நுணுக்கம்ங்கிற மாதிரியான நுணுக்கமான சாஸ்திரம்தான். மனிதனின் எதிர்காலத்தை துல்லியமாக தீர்மானிக்கும் ஒரு சக்தி ஜோதிடத்துக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது அது எல்லார் கையிலையும் கிடச்சிட முடியாதே. எல்லாருக்கும் கிடச்சிடுச்சுன்னா அப்போ அது ஒரு சாதாரண விஷயம் ஆகிடுவேன். இப்போ ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் ஜெயிக்கிறத எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்போ தங்கப்பதக்கத்துக்கு வேல்யூவே இருக்காது.
இந்தியாவில் ஒலிம்பிக்கில் போட்டியிட்டு தங்கப்பதக்கம் ஒருத்தர் ஜெயிக்கிறார்னா அவருக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். இதே மதிப்பு மரியாதையும் சீனாவில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடைக்காது. ஏன்னா அங்கே ஒரு 140 பேர் கோல்டு மெடல் ஜெயிச்சுட்டு வந்து சேருவாங்க. அத்தனை பேரையும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னா சீனா அரசாங்கத்தாலே முடியாது இல்லையா? அப்போ எங்கே ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் வருகிறதுனா அந்த மதிப்பு மரியாதையும் கூடுதலாக இருக்கும்போது தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் என்பதின் நுணுக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கும் தகுதியுடைய நபர்களே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்ங்கிறது நிதர்சனமான உண்மை. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துறாரா? இல்லை, உண்மைதான். ஆனால் முடிந்தவரை மக்களுக்கு எளிமையாக அதை புரிய வைப்பதற்கான முயற்சிகள் தான் இவையெல்லாம். அப்போ இரண்டாம் நிலை யோகம் அப்படிங்கிறது இந்த கிரகமாளிகை கிரகமங்கள் மாலை போல் தொடுக்கப்பட்டால் அது கிரகமாளிகை யோகம். இது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் வாய்ப்புகளை தரும். வாய்ப்பு கிடைப்பவர்கள் வெற்றியாளர்கள் ஆகிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்கள் குரல் எவ்வளோ மோசமாக வேணால் இருக்கட்டும், ஏஆர் ரகுமான் தொடர்ந்து உங்களை 10 பாட்டில் பாட வச்சே தீருவேன்னு ஒரு முடிவு எடுத்துறார். நீ ஏஆர் ரகுமான் சொந்தக்காரன் கூட வச்சுக்குவோம், 10 நீ பாடியா இப்படி மக்களுக்கு பிடிச்சிரும். உங்கள் குரல் மோசமானதாகவே இருந்தாலும் நீங்கள் 10 பாடும்போது அதுவே பிடிச்ச மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? இன்றைக்கி வெற்றியாளர்களாக வளம் வந்த அனைவரும் வாய்ப்பு கிடைத்தவர்கள் தான். வாய்ப்பு கிடைச்சவங்க தான் வெற்றியாளர். புரியுதுங்களா? அப்போ அவங்க திறமைசாலிகளாகவோ தன்னை வந்து ஆகவோ படுத்தி கொள்வதற்கும் அந்த வெற்றிக்கு தகுதியானவர்களாக தங்களை மாற்றிக்கொள்வதற்கும் தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருவது கிரகமாளிகை யோகம். இதில் முதல் நிலையானது சர வீட்டில் ஆரம்பித்து தொடர்ந்து 5 கிரகம் இருப்பது. இரண்டாம் நிலையானது ஸ்திர வீட்டில் ஆரம்பித்து தொடர்ந்து 5 கிரகம் இருக்கிறது. மூன்றாம் நிலையானது உபய வீட்டில் ஆரம்பித்து தொடர்ந்து 5 கிரகம் இருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ கன்னியில் வந்து புதன் இருக்கார். கன்னியில் புதன் ஆட்சி உச்சம், கூடவே சூரியனும் இருக்கார். இரண்டாம் இடத்துல சுக்கரன், இவர் ஆட்சி. மூன்றாம் இடத்துல செவ்வாய், இவரும் ஆட்சி. நான்காம் இடத்துல குரு, அவரும் ஆட்சி. அஞ்சாம் இடத்துல சனி. இதை அப்படியே யோசிச்சு பாருங்கள், வரிசையாக கிரகங்கள் இருக்கும். உபய வீட்டில் ஆரம்பித்து சர வீட்டில் முடியும். அப்போ உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்திலிருந்து ஆரம்பித்தாலோ அல்லது இரண்டாம் இடத்திலிருந்து ஆரம்பித்தாலோ மூன்றாம் இடத்திலிருந்து ஆரம்பித்தாலும் கிரகமாளிகா யோகம்தான். கிரகங்கள் மாலை போல் தொடுக்கப்பட்டிருப்பது கிரகமாளிகா யோகம். இந்த கிரகமாளிகா யோகத்தில் முதல் நிலை சர வீடுகளில் ஆரம்பிப்பது, இரண்டாம் நிலை ஸ்திர வீடுகளில் ஆரம்பிப்பது, மூன்றாம் நிலை உபய வீடுகளில் ஆரம்பிப்பது. இந்த கிரகமாளிகை யோகம் நமக்கு என்ன தருது? வாய்ப்பு கொடுக்குது. நீங்கள் ஒரு துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஒரு வேலை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த வாய்ப்புகள் நீங்கள் வெற்றியாளராக உங்களை நிரூபித்து கொள்வதற்கு உதவி புரியும். புரிஞ்சுதுங்களா? இதில் லக்னத்திலிருந்து கிரகங்கள் 5 இருக்குன்னா அதுக்கு லக்ன மாளிகா யோகம்னு பேர். இரண்டாம் இடத்திலிருந்து இருந்தால் தன மாளிகா யோகம்னு பேர். மூன்றாம் இடத்திலிருந்து இருந்தால் தைரிய மாளிகா யோகம்னு பேர். நான்காம் இடத்துல இருந்தால் சுக மாளிகா யோகம்னு பேர். ஐந்தாம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய மாளிகா யோகம்னு பேர். ஆறாம் இடத்திலிருந்து ஒரு கிரக மாளிகா யோகம் ஆரம்பிக்குதுன்னா ருண மாளிகா யோகம்னு பேர். ஏழாம் இடத்துல இருந்தால் சப்தம மாளிகா யோகம்னு பேர். எட்டாம் இடத்திலிருந்து 5 தொடர்ந்து கிரகம் இருக்கிறது அஷ்டம மாளிகா யோகம்னு பேர். ஒன்பதாம் இடத்துலேருந்து கிரகங்கள் வரிசையாக 5 இருக்கா பாக்கிய மாளிகா யோகம்னு பேர். இதில் 1, 5, 9 இடத்துலேருந்து உங்களுக்கு கிரக மாளிகா யோகம் இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் மோன பிறவியில் செய்துட்டு வைத்த அத்துணை நல்ல காரியங்களின் அளவீடாக கிடைக்கப்பெறுவது. இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம், மேசத்திலேருந்து நான் முதல்ல சொன்ன அந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது. மேசத்தில் சூரியன், புதன், ரிஷபத்தில் வந்து சுக்கரன், மூன்றாம் மிதுனத்தில் வந்து சனி பகவான் இருக்கார், நாலாம் இடம் கடகத்தில் குரு இருக்கார், அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இது ஒரு கிரக மாளிகா யோகம். இவருடைய லக்னத்துக்கு 5 இடத்துல ஆரம்பிக்கும், சர வீட்டில் ஆரம்பிக்கும். முதல் தரமான யோகியதைகளை வாழ்க்கையில் அனுபவிக்க பிறந்தவர் போன பிறவியின் சூட்சமமாக. புரியுதுங்களா? அப்போ 1, 5, 9 இடத்துல கிரக மாளிகா யோகம் தொடர்ந்ததுன்னா அது ஒரு சிறப்பு. 10 இடத்துலேருந்து கிரகங்கள் தொடர்ச்சி 5 தசம மாளிகா யோகம்னு பேர். 11 இடத்துலேருந்து கிரகங்கள் ஆரம்பிக்குதா லாப மாளிகா யோகம்னு பேர். 12 இடத்துலேருந்து தொடர்ந்து கிரகங்கள் 5 வருதா விரய மாளிகா யோகம்னு பேர். இந்த யோகங்களின் சூட்சமம் 2 விதிகள் தான். முதல் விதி அது சர வீட்டிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஃபுல் பவர். இரண்டாவது ஸ்திர வீட்டில் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த நிலை. இப்போ சர வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிற கிரக மாளிகா யோகத்தை 100 மதிப்பெண்கள் எடுத்துங்க. ஸ்திர வீட்டிலிருந்து ஆரம்பிக்குது 50 மதிப்பெண்கள் எடுத்துக்க. உபய வீட்டிலிருந்து ஆரம்பிக்குதா 25 மதிப்பெண்கள்னு எடுத்துக்க. இவ்வளோதான் அதோடைய வித்தியாசம். ஆனால் கிரகமாளிகா யோகம் ஒருவருக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த தொடர்ச்சியானது
ஜாதகரை ஒரு குறிப்பிட்ட வயதிலிருந்து தொடர்ந்து அவருக்கு வாய்ப்புகளை கொடுத்து மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்து வளர்ச்சி அடைய செய்யும். இப்போ ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் சின்ன வயசுலேயே கிரிக்கெட் விளையாட வந்துட்டார். ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப இளமையான வயதிலேயே சர்வதேச கிரிக்கெட் விளையாட வந்துட்டார். ஆனால் நம்ம இன்றைக்கி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிற தோனி பார்த்திங்கன்னா 27 வயசில் தான் உள்ளே வந்தார். கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஏஜ், கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து 30 வயசுலேயே இல்லை ரிட்டையர்மெண்ட் கிரிக்கெட் சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் 38-40 வரைக்கும் கூட ஆடுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்கிறேன். அப்போ வாய்ப்புகள் என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தான் கிடைக்குது. கலைத்துறையில் சாதித்தவங்களே நிறைய பேர் சாதாரணமாக 40 வயசு வரைக்கும் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் சாதித்தவங்களாம் உண்டு. ஆக உங்களுக்கு வாய்ப்புகளை கிடைக்க வைத்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கிரக மாளிகா யோகத்துக்கு உண்டு. இது கட்டாயம் 5 வீடுகளுக்கு தொடர்ச்சியாக இருக்கணும். எப்படி அதில் ஆட்சி உச்சம் இருக்கணுங்கிறதெல்லாம் அது அடுத்த கட்டம். அதில் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்காங்க, இப்போ நான் அரசியலில் இருக்கேன் இது ஒரு வார்த்தை, அரசியலில் வார்டு கவுன்சிலராக இருக்கேன் இது ஒரு நிலை, அரசியலில் வட்ட செயலாளராக இருக்கேன் இது ஒரு நிலை, அரசியலில் மாவட்ட செயலாளராக இருக்கேன் இன்னொரு நிலை, அரசியலில் நான் எம்எல்ஏவாக இருக்கேன் அது அதோட உயர்ந்த நிலை, அரசியலில் நான் மந்திரியாக இருக்கேன் அது அதோட உயர்ந்த நிலை. புரியுதா உங்களுக்கு? இந்த நிலைப்பாடுகளை தருவதற்கு அதில் மேற்கொண்டு நுணுக்கம் 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 அப்படிங்கிறது பார்க்க. ஆக கிரகங்கள் மாலையாக கட்டாயம் 5 வீடுகளுக்கு தொடர்ந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயம் வெற்றி இருக்கும். இது 4 வீடு தான் சார் இருக்குது, 3 வீடு தான் சார் இருக்குங்கிறதெல்லாம் முழுமையான யோகம் ஆகாது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.